பெனான்களே, இந்த வீடியோ யாருடைய மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. ஏன்னா நமக்கு யாரையும் புண்படுத்தி பழக்கமே இல்லை. மீறி உங்களுடைய மனது புண்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பு அல்ல. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய படம் என்ன அப்படின்னா இந்தியன் 2. கமலஹாசன் மற்றும் சங்கர் கூட்டணி வெளியாச்சே அதே இந்தியன் 2 தான். ஆல்ரெடி நம்ம கிரிஞ்சு ஸ்டார் ஜெய் பாலையா நடிப்பில் வெளியாக இருந்த இந்தியன் 2 படம் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே காடில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டாக என் கார்டில் அந்த வீடியோ இருக்கும், பார்க்காம இருந்தால் பாருங்கள். இந்த இந்தியன் 2வை விட அந்த இந்தியன் 2 எவ்வளவோ பெட்டர்டா அப்படின்னு சொல்ல வச்சுருப்பாங்க இந்த இந்தியன் 2வை எடுத்து. படத்தை ஆரம்பித்த உடனே ஒருத்தன் ஒன்றுக்கு அடிப்பான், அவன் மேலே ஒருத்தன் சேறு சகதியோட தண்ணி அடிப்பான். ஏன்னா ஒன்றுக்கு அடிக்கிறவனுக்கு பின்னாடி குழுக்குன்னு இருக்கணும்ல, அதனால். அப்புறம் இவர் நீங்கள் குப்பையை அள்ளுறீங்களா இல்லை குப்பையை விநியோகம் பண்ணுறீங்களா அப்படின்னு குப்பை சம்மந்தமாக குப்பையாக ஒரு கதையை கேட்டுட்ருப்பாரு. அதுவும் குப்பை கொட்டுற இடத்துக்கே போய் கேட்பாரு, அதுதான் ஹைலைட்டு. சரி, இவ்வளவு தூரம் போய் கேட்குறாரு, என்னதான் செய்ய போகிறாரு அப்படின்னு பார்த்தா அந்த குப்பை கதை எல்லாமே ஒரு குப்பையாக்கி அதை யூடியூப்பில் வீடியோவாக அப்லோட் பண்ணுவார். அந்த யூடியூப் சேனல் பேரு பார்க்கிங் டாக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எனக்கு இடையில ஒரு பையன் வேற, இது சங்கர் படம் இல்லையா, அதனால இந்த குப்பை சம்மந்தமா பேசப்பட்டியும் இந்த குப்பை கொட்டுறவன் லஞ்சம் வாங்குவான், குப்பையை அள்ளுறவன் லஞ்சம் வாங்குவான், குப்பையை கான்ட்ராக்ட் எடுத்தவன் லஞ்சம் வாங்குவான் அப்படின்ற மாதிரி குப்பை கதையா ஒரு குப்பையை கிண்டி கொடுத்துருவாங்களோ அப்படின்ற கவலை ஒரு பக்கம் எனக்கு. கடைசியில அதை விட ஒரு குப்பையை தான் கொடுத்தாங்க அப்படின்றது வேற விஷயம். ஆல்ரெடி இந்த குப்பை கதையை சொன்னாங்களா, இப்போ அடுத்த கதையை சொல்கிறாங்க. இந்த படத்துக்குள்ளே ஏகப்பட்ட கதை இருக்குது, ஆனால் படத்துடைய கதை எது அப்படின்ற குழப்பம் நிச்சயமாக இருக்கும். அடுத்ததா பிரியா பவானி சங்கர் அவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒருத்தர் 1000 கோடி ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நியூஸ் சேனல் வரைக்கும் அந்த நியூஸ் போயிருக்கும். ஆனால் இவர் வீட்டை பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி தெரியலை. ஏண்டா 1000 கோடி ஊழல் பண்ணுறவன் ஏண்டா இந்த வீட்டில் இருக்க போகிறான், இவ்வளவு ஊழல் பண்ணி இவ்வளவு சம்பாரிச்சிருந்தா அப்படின்னா அவன் 6 பொண்டாட்டி கட்டி அயர்லாந்துலடா குடியேறியிருப்பான். அடுத்து இந்த ஊழலை வச்சும் ஒரு வீடியோ பட்டு அந்த யூடியூப்காரங்க பணம் சம்பாரிச்சிருப்பாங்க. அடுத்து ஒரு கதை, கல்வி கடன் கட்டலை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் குடும்பத்தை அசிங்கப்படுத்துவாங்க. தங்கச்சி போட்டாவையும் அம்மா போட்டாவையும் வெட்டி ஒட்டி மார்பிங் பண்ணி மானபங்கப்படுத்திடுவேன் அப்படின்னு மிரட்டுவாங்க. இந்த கல்வி கடன் சம்மந்தப்பட்ட இந்த ஒரு கதையை எடுத்து யூடியூப்ல போட்டு இவங்க கல்லா கட்டிடுவாங்க. அடுத்து இன்னொரு கதை, இந்த டீச்சர் போஸ்டிங்காக வந்திருப்பாங்க, இவங்ககிட்ட பார்த்தா அப்படின்னா 8 லட்சம் ரூபா லஞ்சம் கேட்டிருப்பாங்களாம், அதனால மாடியிலிருந்து மல்லாக்க குதிச்சு அவங்க இறந்து போயிடுவாங்க. இதையும் இவனுங்க விட்டு வைக்காம வீடியோ எடுத்து போட்டு அதுலேயும் கல்லா கட்டியிருப்பானுங்க. கடைசியில் போராட்டம் வேற பண்ணுவாங்க, போலீஸ் வந்தவங்க போக்கத்தவனுங்களா போராட்டமாக பண்ணுறீங்க அப்படின்னு அவங்கள பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அங்கே தான் ஹீரோயின் காட்டுறாங்க. அப்போது சித்தார்த்துக்கு ஹீரோயின் பிரியா பவானி சங்கர் இல்லையா? நீங்களும் அப்படி நினச்சிங்க இல்லையா? அப்போ நானும் அந்த மாதிரி நினச்சதுல தப்பு இல்லையே. ரொம்ப நேரம் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். அடுத்து தான் ரகுல் பிரீத்தி சிங் வந்து அரெஸ்ட் பண்ண இவங்க எல்லாத்தையுமே காப்பாற்றிட்டு அவங்க ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. டே எப்பா இந்தியன் படத்தோட கதை சொல்லுங்கடா அப்படின்னா ஆளாளுக்கு ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மனநிலைக்கு நம்ம மல்லாந்து படுத்துருவோம். இந்த கதையை கேட்கும்போதே உங்களுக்கு போர் அடிச்சிருக்குமே, அப்போ என்னை மாதிரி இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்த்தவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சுக்கங்களே. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அப்புறம் ரகுல் பிரீத்தி சிங் அவங்க நடந்து வரும்போது ஒரு பிஜிஎம் ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த பிஜிஎம் எங்கேருந்து சுட்டது அப்படின்னா அனிருத் படத்துலேருந்து அனிருத்தே சுட்டிருப்பாரு, அவர் படம்னு அவருக்கே தெரியாது போல இருக்கு. அது எந்த படம் அப்படின்னா விவேகம் படம். விவேகம் படத்தில் உன்னோடு வாழ்வதே ஆனந்தமே அப்படின்ற ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். அந்த ஆனந்தமான பாட்டுடைய அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரை எல்லாம் அப்படியே கொஞ்சம் பட்டுட்டிங்கிறேன் பார்த்து அப்படியே பக்குவமாக இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பஞ்சுவலாக பஞ்ச் பண்ணியிருப்பார். இதை இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறதா இல்லை அவர் படம் அப்படின்னு தெரியாமல் அவரே காப்பி அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறதா அப்படின் தான் புரியலை. இல்லை என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கும் புரியல. அப்புறம் இவங்க இந்த யூடியூப் சேனல் வச்சுருந்தாங்க இல்லையா, அவங்க கரப்ஷன் பற்றி வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்துடைய இயக்குனர் சங்கர் அப்படின்ற டைட்டில் போடுவாங்க அந்த யூடியூப் சேனல். அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த இடத்துல சங்கர் பேர் வரும். ஆக்சுவலாக அவர் இந்த படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சாரே இந்த படம் நல்லா இல்லை சாரே, அப்புறம் எப்படி லைக் பண்ணுறது? நீங்கள் எல்லாருமே லைக்காவை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கடந்த 6 மாதமாக அதுதான் நடந்துகிட்ருக்கு. லைக்கா தலையில் துண்டு போட்டு போக போகிறான். இந்த வருஷத்துடைய தொடக்கம் கடந்த
6-7 மாசமா லைக்கா எடுத்த அத்தனை படமும் பிளாப்பு, அவன் தலையில துண்ட போடுறதுக்குன்னு அம்சமா அழகா வருவீங்களாடா. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது. படத்துல பக்கத்து விட்டு பரிமலா கதை, எதிர்த்த விட்டு ஏழுமல கதை, அடுத்த வீட்டில் நடந்தது, எதிர்த்த வீட்டில் ஏமாந்த கதை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எப்போ தாண்டா இந்தியன் படத்துடைய கதையை ஆரம்பிப்பீங்க அப்படின்ற மனநிலைக்கு நம்ம வந்துடுறோம். ரகுல் பீர்த்தி சிங், சித்தார்த் இவங்க பேசும்போது சித்தார்த் சொல்லுவார், லஞ்சம் வாங்குற எல்லாருமே நான் வெளிக்கொண்டு வருவேன், கண்டிப்பாக அவங்கள வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்ல, நீ அவங்கள வெளிச்சத்துக்கு கொண்டு வரதெல்லாம் இருக்கட்டும், அவங்க எல்லாம் வெளிநாடு போய் செட்டில் ஆகிட்டாங்க, இப்போது நீ போட்ட வீடியோவனால் மன உளைச்சல் ஆளாகி இந்த கல்வி கடனை கட்ட முடியாமல் அவமானப்பட்ட அவங்க தான் இப்போ தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க, லஞ்சம் வாங்கினவங்க எல்லாருமே நல்லா சேஃப்டியாக செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு மூடிக்கிட்டு போக சொல்கிறியா அப்படின்னு ஹீரோ கேட்க, உடனே ஹீரோயின் அட முட்டா ஒளி அப்படின்னு திட்டி போடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க பேசும்போது, கண்டிப்பாக இது மாறும், இது ஜனநாயக நாடு, அதனால தான் ஓட்டு அப்படிங்கிற உரிமை எனக்கு இருக்குது அப்படின்னுவாரு. உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க, ஓட்டு உரிமை உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உன் கையை கொண்டு போய் ஓட்டக்குள்ளே விடு, ஓட்டு போட்டு இங்கே ஒன்றுமே சேஞ்ச் ஆக போகிறதில்ல, கோட்டு போட்ட கோமாளி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதடா அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல சேஞ்ச் அப்படின்ற வார்த்தையை எதுக்கு வச்சாங்க அப்படின்னா, சங்கருடைய அடுத்த படம் கேம் சேஞ்சர் ஒரு அரசியல் படம் மாதிரி சொல்கிறாங்க. அந்த படத்தை நைஸாக ப்ரமோஷன் பண்ணுறாருல்ல, அது மட்டும் இல்லை புதுசாக யாராவது கட்சி ஆரம்பித்து வருவாங்கல்ல அவங்களுக்கு ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறாரு. விஜய் அண்ணா கட்சி ஆரம்பிச்சிருக்கார் இல்லையா, அதை நாசுக்காக சொல்கிறாங்க போல இருக்கு. ப்ரமோஷன் வில்லங்கமான விஷயத்தை கூட விவரமாக பேசுகிறாங்கல்ல, உடனே இவங்க எல்லாருமே பேசுகிறாங்க, இப்படியே பேசிகிட்டு இருந்தால் ஒன்றுமே வேலைக்காகாது, இது ஜஸ்ட் பார்க் டாக்ஸ் அப்படின்றாங்க. உடனே சித்தார்த் சொல்லுவார், பார்க் டாக்ஸ் எல்லாம் வேலைக்காகாது, ஒரு ஹண்டிங் டாக்ஸ் வேணும் அப்படிங்கிறாரு. அதாவது இந்தியன் தாத்தாவை ஒரு வெறி பிடிச்ச கடிச்சு கொதரக்கூடிய ஒரு வெறி நாய் அப்படிங்கிறாரு. அதை வெளிப்படையாக சொல்லிட வேண்டிதானே, அதை ஏன் மறைமுகமாக சொல்லி மானபங்கம் படுத்துறீங்க. அப்புறம் இந்த சோசியல் மீடியாவில் வெட்டியா வேலை வெட்டியே இல்லாமல் உட்காந்து சோசியல் மீடியாவை நோண்டிட்டு இருக்க மாதிரி ஹேஷ்டாக் போட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. கம்பேக் இந்தியா, கம்பேக் இந்தியன் அப்படின்ற மாதிரி ஹேஷ்டாக் போட்டு இந்தியா லெவலில் இல்லை உலக லெவலில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்தியன் தாத்தா கிடச்சிட்டாரு, கிட்டத்தட்ட 24 hours அவரை காட்டுறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு போவார். நான் கூட இந்தியன் தாத்தாவை தான் காட்ட போகிறாங்க அப்படின்னு ஆவலாக இருந்தேன். ஆனால் ஏற்கனவே டிக்கெட் இந்த படத்துக்கு எடுத்தவன் எல்லாம் கவலையில் இருந்தான், அவனை கொஞ்சம் குதூகலப்படுத்தணும் அப்படின்றதுக்காண்டி உங்களுக்கு கில்மாவான ஒரு பாட்டை காட்டுறேன் அப்படின்னு ஒரு பாட்டை காட்டுறாங்க. ஆல்ரெடி இந்த படத்தை பார்த்தவன் வீட்டுக்கு போவோமா, இல்லை இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை எடுத்தவனுடைய காதில் துட்டு போவோமா அப்படின்ற மனநிலையில் இருக்கான். அவனுக்கு இந்த ஒரு பாட்டை போட்டு சமாதானப்படுத்துகிறாங்க, ஆனாலும் அவன் சமாதானம் ஆகலையே. ஒரு வழியாக இந்தியன் தாத்தாவை காட்டுறாங்க. ஐயோ, இவர் இந்தியன் தாத்தாவா, இவரை பார்த்தா மஞ்சள் போடாமல் விட்ட மலையரசி மாதிரியில் இருக்காரு, இவரா இந்தியன் தாத்தா. அப்புறம் ஒருத்தன் ஆமையை வச்சு தீராத விளையாட்டு பிள்ளை மாதிரி விளையாண்டுட்டு இருப்பான், ரெண்டு ஃபிகரை வேற பக்கத்தில் வச்சுருப்பான். விளையாட்டு பிள்ளை, நானும் ஒரு காலத்தில் தீராத விளையாட்டு பிள்ளை, இப்போ நீ இந்த ரெண்டு பிள்ளை கூட விளையாடுறது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு அவனுக்கு ஒரு வர்மத்தை போட்டு அவனை மரணமடைய வச்சிருவாரு அப்படின்னு பார்த்தா, 1000 வருஷத்துக்கு முன்னாடி அகத்தியர் கண்டுபிடிச்சது அப்படின்னு அவர் மேலே ஒரு பழியை போட்டு அவர் பாட்டுக்கு டைலாக் மேலே டைலாக்கை பேசி அவனை வர்மத்தை போட்டு அவனை ஜோலியை முடிப்பாரு அப்படின்னு பார்த்தா, பேசி பேசி டிக்கெட் எடுத்து படம் பார்க்க வந்த ஆடியன்ஸோடைய அடி வயிற்றுலே கையை வைக்கிறாரு. யோ, இது பிக்பாஸ் ஷோ இல்லையா, இது இந்தியன் 2 படமியா, அப்படிலாம் பண்ணக்கூடாதியா அப்படின்னு ஆடியன்ஸ் எல்லாம் கத்துறாங்க. ஆனால் தான் அவருக்கு கேட்காத, இது படம் தானே, எப்படி கேட்கும், நம்ம பாடையில் போனால் தான் அந்த நியூஸ் அவருக்கு போகும். உடனே அகத்தியர் மேலே வலியை போட்டு அவர் கண்டுபிடிச்ச ஒரு வர்மம் அப்படின்னு ஆம்பளையாக இருந்தவனை பொம்பளையாக மாற்றிருப்பாரு. அவனை பொம்பளையாக மாற்றினதை கூட மன்னிச்சிருவேன், நீ மர்மம் போட்டு அதனால தான் அவன் பொம்பளையாக மாறினா அப்படின்னு சொன்னப்பாரு, அதை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன். சரி, உங்கப்படியே வருவோம், நீங்கள் வர்மத்தை போட்டு ஆம்பளையாக இருந்தவனை பொம்பளையாக மாற்றிட்டீங்க, நீங்களும் நம்புறீங்க, சரி நம்மளும் நம்புவான், ஆனால் ஆம்பளையாக இருந்த அவனுக்கு எவன்டா லிப்டிக் போட்டு விட்டது, ஒருவேளை அதுக்கும் ஒரு வர்மத்தை போட்டு லிப்டிக் போட்டிருப்பாரோ, இன்னும் எதுக்கெல்லாம் வர்மம் போடுவீங்க, போடுறதுக்கு கூட வர்மம் போடுவீங்களோ, அதாவது வர்மத்தை போடுறதுக்கு சொல்கிறேன், இப்படி வர்மத்தை போடுறீங்களாடா,
இந்த படத்துக்கு டிக்கெட்டப்பட்ட காரணத்துக்காக இன்னும் என்னென்ன கருமத்தை எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கோ அப்படின்னு தான் இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கும்போது தோணுச்சு. இந்த படத்தை ஓடிடியில பார்த்த பல பேரும் எப்படிடா இந்த படத்தை தியேட்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னு அவங்க பார்ப்பாங்க பாருங்க. நம்மள ஒரு பார்வை ஏன் இப்படி பார்க்கிறாரு, இதை நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஆம்பளையா இருந்தவனை வர்மத்தை போட்டு பொம்பளையா மாத்தி இருப்பாரு. உடனே அவங்க கிட்ட போய் ஆரம்பிக்கலாமா அப்படிம்பாரு. ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளையா டச் பண்ணலாம், ஆனா டச் பண்ணப்படாது, வேணா உயிர் நாடி. அதுவும் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஓடின படத்துடைய டைலாக்கை எடுத்து இந்த படம் ஓடாது அப்படின்னு நினைச்சே ஒட்டி இருப்பாங்க போல இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த தொழிலதிபர்கிட்ட கேட்குறாரு 12,000 crore ஆட்டையை போட்டுட்டு ஓடி வந்துட்டேன், ஓடி வந்து இந்த குட்டியை கூட கும்மால அடிக்கிற அப்படிங்கிறாரு. ஆக்சுவலாகவே 12,000 crore ஆட்டையை போட்டுட்டு ஓடி வந்தது கூட இவருக்கு பெருசாக தெரியலை, இந்த குட்டிகளோட அவன் கும்மால் அடித்தாம்பாரு அந்த கடுப்பு தான் இவருக்கு இருக்கு. இவர் இந்தியாவை காப்பாத்த வந்த இந்தியன் தாத்தாவா இல்ல இந்த குட்டிகளுக்கு ஆமையை விட்டு குட்டி பட வைக்கலான்ற நினப்புல இருக்க இவங்களுக்கு எதிரான ஒரு இந்தியன் தாத்தாவா அப்படின்னு தான் தெரியல. அவருக்கு வயசாகிடுச்சு இல்லையா, எப்படிடா நீ வாலிப வயசு விளையாடலாம் ஏன் முன்னாடி அப்படின்னு வன்மத்தை கக்குறாருன்னு நினைக்கிறேன். நீ குட்டிங்களுடைய தொப்புள்ள ஆமை விட்டல்ல, நான் உன்னுடைய தொப்புள்ள விடுறேன் அப்படின்னுங்கிறாரு. ஸோ இவ்வளவு வயசாயும் இந்தியன் தாத்தாவுக்கு அந்த காஜி வெறி அப்படின்றது அடங்கலை. அதனால தான் இவரெல்லாம் எங்க நாட்டை காப்பாற்ற போறாரு அப்படின்னு தான் இந்த படத்தையே ஆடியன்ஸ் நம்பலை. அது மட்டும் இல்லாமல் நீ குட்டிங்களுடைய தொப்புள்ள ஆமை விட்டல்ல, நான் உன் தொப்புள்ள ஆமை விடுறேன் அப்படின்னு ட்ரெஸ்ஸை வேற கலட்டுறாரு. ஆஹா, கதையில் ஒரு கசாமுசா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்தோம். சட்டையை கழற்ற மாதிரி கழட்டிட்டு கத்தி எடுத்து குத்துறாரு. நாங்க என்ன பிளான் பண்ணிருந்தோம், இப்ப பாதிலே போக வேண்டியதா இருக்கு. அப்புறம் அந்த ஒரு ஆமை ஒன்னு அங்க சுத்திட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த ஆமையை எடுத்து மல்லாக்க போட்டு ஆமை புகுந்த வீடு விளங்காது அப்படின்னு ஹிந்தியில எழுதி வச்சுட்டு போறாரு. ஆக்சுவலா இவர் தமிழ்நாட்டுக்காரு, இவர் இந்தியன் தாத்தால அதனால ஹிந்தியில எழுதுறாரு போல இருக்கு. எழுதட்டும் எழுதட்டும், இதே தாத்தா தமிழ்நாடு தாத்தாவை இருக்கும்போது இந்திய எதிர்ப்போம் அப்படிங்கிறாரு. அதுவே இந்தியன் தாத்தாவை மாறிட்டா இந்திய தமிழ் படத்துல திணிப்போம் அப்படிங்கிறாரு. அப்படிதானே பண்றாரு. அப்புறமா அந்த ஆமை வயிற்றுல ஒரு டைலாக் எழுதிருந்துச்சு இல்லையா ஹிந்தியில, அது என்ன டைலாக்கு அப்படின்றதுல தமிழுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கிறாங்க. இவர் ஒரு இந்தியன் கிடையாது, இவர் குறிப்பா ஒரு தமிழன் அப்படின்னு சொல்றாங்க. தமிழன்னா இந்தியன் தானே, அதனாலதான் இந்தியன் தாத்தா ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் அப்படிங்கிறாங்க. அதாவது காசு வாங்காம ஃப்ரீயா ஃபைட் பண்ணி கொடுப்பாரு போல இருக்கு, அதனாலதான் ஃப்ரீடம் ஃபைட்டர் அப்படிங்கிறாங்க. எல்லா டைமும் ஃப்ரீயா ஃபைட் பண்ணாதியா, கொஞ்சம் காசு வாங்கிட்டு ஃபைட் பண்ணு. அப்புறம் இவர் இவங்களுக்காக இந்தியன் தாத்தாவை தேடி அலைகிறாரு வெளிநாட்டுல. அதுல இந்தியன் தாத்தாவை கண்டுபிடிச்சு இந்தியன் தாத்தா கிட்ட பேசுறாரு, நீங்க தான் இந்தியாவை காப்பாத்தி தரணும், ஊழல்வாதிகள் எல்லாத்தையுமே கொண்டு அவங்களுடைய பணத்தை தரணும் அப்படின்ற கோரிக்கை வைக்க கமிங் சூன் அப்படின்னு கண்டென்ட்டை கனெக்ட் பண்றாரு. ஆல்ரெடி இந்த படத்துல கண்டென்ட்டே இல்லாம தான் கதி கலங்கி போயிட்டு இருக்கு. அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்னு ஆடியன்ஸ் வயிற்றுல வேற புளிய கரைச்சிட்டு இருக்கு. அந்த ஊர் இந்தியன் தாத்தாவும் இந்தியாவோட இந்தியன் தாத்தாவும் பேசிக்கிறாங்க, இன்னொரு சுதந்திர போராட்டத்துக்காக போக வேண்டியது இருக்கு அப்படின்றாரு. இந்த படத்தை பார்த்தவங்க உண்மையிலேயே போராட்டத்துக்கு தான் போகணும். பாபி சிம்மா இந்தியன் தாத்தாவை பிடிக்க கிளம்புறாரு. அப்போ அவங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாரு. அப்போ அவரு பாபி சிம்மா அவர்கிட்ட சொல்றாரு, நானும் எவ்வளவு பேரவோ பண்ணிருக்கேன், ஆனா சேனாதிபதியை பண்ணாது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படிங்கிறாரு. உடனே சேனாதிபதி ஏதோ ஏழாம் அறிவு கெட்ட பிளஸ் சூர்யா போட்ட மாதிரி எடக்கு மடக்கான ஒரு கெட்ட போட்டு வந்திருப்பாரு. அதை எப்படியோ பாபி சிம்மா பக்குவமா கண்டுபிடிச்சு அவரை சுடப்போக, என்னைய நீ சுட முடியாதுடா அப்படின்னு பாபி சிம்மா அப்பாவை காரணங்காட்டி அங்கிருந்து தப்பிச்சிருவாரு. அங்கிருந்து தப்பிச்சவர் சும்மா இருப்பாரா, இருக்க மாட்டாரு. நேதாஜி முன்னாடி போய் இவரும் நேதாஜியும் ஒன்று அப்படின்னு அவரே அவரை நினைச்சுக்கிறாரு. ஏன்னா வேற யாரும் அப்படி நினைக்கல, அதனால நேதாஜியும் அவரு ஒன்னா இப்படி நினைச்சு ஆடியன்ஸ் தலையில அள்ளி போடுங்க மண்ணு. பாபி சிம்மா அவருடைய அப்பாவுக்கு ஒரு வர்மத்தை போட்டு விட்டுறாரு. அந்த வர்மத்துடைய பேரு வாய் கோணல் வர்மம், போட்ட பொருள் அவருடைய வாய் கோணலா போயிருக்கும். உடனே இந்தியன் தாத்தா கம்பேக்ட் தராரு அப்படின்ற மாதிரி ஒரு கமிட்மெண்ட் பண்ணியிருந்தார் இல்லையா, அதுக்காண்டி படத்துடைய இசையமைப்பாளரான அனிருத்து அவரு தாத்தா வராரு கதரை விட போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு ஒண்ணு போட்டிருப்பாரு. அனிருத் அப்பவே சிம்டம்ஸ் கொடுத்திருக்காரு, அத யாருமே காது கொடுத்து கேட்கல. கேட்டிருந்தோம் அப்படின்னா இந்த நிலைமை நம்மளுக்கு வந்திருக்காது.
தாத்தா வராரு கதரை விட போறாருன்னு சொன்னீங்களேடா, உண்மையிலே கதரை விட்டுட்டாரு. அப்புறம் இந்தியன் தாத்தா லைவ்ல வந்து பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னா, வாட்ஸ்அப் வைரல்கள் மாதிரி வாய்க்கு வந்த கதையெல்லாம் பேசிட்டு இருக்காரு. அப்போதான் அரசியல்வாதிகள், அதிகாரிகள், பிஸ்னஸ்மேன் அப்படின்னு பேசும்போது எஸ்ஜே சூர்யா கெட்டப்ல கமலஹாசன் இந்தியன் தாத்தாவையே காட்டுறாங்க. நான் அப்புறம் தான் அக்கம் பக்கத்தில் விசாரித்தேன், இது புதுவிதமான கெட்டப் இருக்கே, அவரே லைவ்ல பேசிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் இந்த கெட்டப் யாரு, கமலஹாசன் தசாவதாரம் மாதிரி இந்த படத்துலையும் பல கெட்டப் போட்டாரோ அப்படின்னு கேட்கும்போது தான் சொன்னாங்க. விரிவாக விசாரிக்கும் போது அது உண்மையிலே எஸ்ஜே சூர்யாப்பா அப்படின்னாங்க. ஓ அப்படியா அப்படின்னு தான் மனநிலை இருந்துச்சு. அடுத்து படம் பார்க்கும்போது அட ஆமா எஸ்ஜே சூர்யா தான் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இவரை நம்ப முடியாது, கெட்டப் போடுற அப்படின்னு சாக்கில் அவரு கெட்டப்பையும் சேர்த்து போடுவாரு. நான் வேற இது எஸ்ஜே சூர்யா தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணாம இருந்தேன் அப்படின்னா இந்த கெட்டப்பையும் இவர் பிரமாதமா போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனா பிரதமர் கெட்டப்ப சூப்பரா போட்டிருந்தாரு அப்படின்றது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னும் சில டைலாக் பேசுறாரு. சிக்னல்ல நிக்கிறீங்களா, ஹெல்மெட் போடுறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. இப்படி எப்ப பார்த்தாலும் ஓட்டு போடுறவங்களே கேக்குறீங்களே, எப்பயாவது ஓட்டு வாங்குறவனீங்களே, நீங்க ஒழுங்கா ரோடு போடுறீங்களான்னு கேக்குறீங்களாயா, இல்ல நாங்க கேக்குறோமா, டிக்கெட் வாங்குறீங்கல்ல, நல்ல படத்தை எடுக்கிறீங்களாயா அப்படின்னு கேக்குறோமா, இல்ல இல்ல நீங்க எடுக்கிறதானே படம், நீங்க கொடுக்கறதானே படம், ஹெல்மெட் போடுறதுக்கு முன்னாடி ரோட ஒழுங்கா போட சொல்லுங்கய்யா. எத்தனை பேரு ரோடு சரியில்லாம பைக்ல போகும்போது லாரியுடைய டயர்ல தலைய விட்டு நசுங்கி சாகுறாங்க தெரியுமா. அப்புறம் இன்னொரு டைலாக் ஒன்று இருந்துச்சு, எத்தனை பேர் சரியான நேரத்துக்கு வேலைக்கு போகிறீங்க, வேலை பார்க்குறீங்க, சரியாக வேலையை செய்கிறீங்க அப்படின்ற கேள்வி இருந்துச்சு. கரெக்டு, நீங்கள் சரியாக செஞ்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் வேலையை இந்த படம் நல்லா வந்திருக்கும், எல்லாருமே கொண்டாடி இருப்பாங்களே, நீங்கள் இந்த வேலையை சரியாக செய்யலைன்னு தானே அர்த்தம். கருத்து சொல்றதுக்கு முன்னாடி கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துட்டு வந்து சொல்லணும். அப்புறம் சங்கர் சார் இவ்வளவு கருத்து சொல்லியிருக்கீங்க, ஆடியோ லான்ச்ல உங்க மகளை பாட விட்டீங்க பாருங்க, அதுக்கு ஒரு கருத்து சொல்லியிருக்கலாம், கச்சிதமா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா, சங்கர் இதுக்கு முன்னாடி பல படங்களை எடுத்திருக்காரு. அந்த பல படங்களில் இருந்த ஒரு சில சீன்ஸை எல்லாமே பிச்சு பிச்சு இந்த படத்தில் ஒட்டி வச்சிருப்பாரு, இன்க்ளூடிங் டைலாக் உட்பட. உதாரணத்துக்கு இந்த கார்ட்டூன் பொம்மையை வச்சு சுடக்கூடிய இந்த சீன் பார்த்தோம் அப்படின்னா இந்திரன் படத்தில் இருக்கும், அதோடைய சாயல். இந்த இடுப்பில் குத்துறது கூட பார்த்தோம் அப்படின்னா அவர் படத்துலேருந்து எடுத்த சீன் தான். இப்படி பழைய படத்துடைய சீனு டைலாக்லாம் எடுத்து புதுப்படம் எடுக்கிறேன் அப்படின்ற பேரில் சந்திரமுகி 2 மாதிரி எடுத்து எங்களை ஏமாத்துறதுக்கு நீங்கள் படம் எடுக்காமலே இருக்கலாம் சார். இதனுடைய கண்டினியூஷன் வீடியோ அடுத்து நிச்சயம் வெளிவரும்.